வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பாதம் தொட்ட பணிவான வணக்கமுங்க. அன்பான சகோதரர்களே, பிரம்மச்சரிய பயணத்தில் மிக 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 வலிமையாக பல சகோதரர்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு கவுண்டிங்கில் தமிழகத்தில் வந்து பிரம்மச்சரியத்தில் வலிமையாக வந்துட்டு இருக்காங்க. அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். அப்புறங்க, இன்றைக்கி வந்து 54வது நாளுக்கான பிரம்மச்சரிய சேலஞ்ச் வீடியோவாக இன்றைய வீடியோ போடலாம் அப்படின்ட்டுங்க. பல சகோதரர்கள் ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறவங்க மன உறுதி, மனசு வந்து அலைபாஞ்சிட்டே இருக்கும், மனசு வந்து பழக்க தோஷ சூழலில் சிக்கி 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 ஏதாச்சும் ஒரு குழப்பங்களில் போய் போய் இந்த ஆபாச விஷயங்களுக்குள்ள உடம்பு டயர்டாக இருக்கும்போது, போர் அடிக்கும்போதெல்லாம் போய் போய் சிக்கிக்கும். அது மாதிரி சமயங்கள்லேருந்து தப்பிக்கிறதுக்கு முத்திரை பதித்தல். முத்திரை பதித்தல்னா என்ன? நான் பிரம்மச்சரியத்தில் வலிமையோடு கடந்து வருவேன் அப்படிங்கிற மாதிரி, அந்த அதுபோல் நல்ல நல்ல வார்த்தைகளை, எல்லாம் உள்ள இறைவன் கருணையினால் நல்ல உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று மென்மேலும் சிறப்பாக ஆனந்தமாக பிரம்மச்சரியத்தோடு மகிழ்வாக, எல்லாம் நிறையா வேர்ட்ஸ் எல்லாம் போட்டு அதை ஒரு டெய்லி காலை எழுந்தவுடன் ஒரு 108 முறை, இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 108 முறை, இந்த மாதிரி மனசை வந்து அதன் போக்கில் விடாமல் கொஞ்சம் நம்ம பிரம்மச்சரியத்தை கடந்து வர்ற வரைக்கும் முத்திரை பதித்தலாக இதை நம்ம பயிற்சியை கொடுத்துருக்கோம். குறைஞ்சபட்சம் அது தெரியாதவங்க கூட இதை வந்து ஸ்லோகனாக மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே இருக்கலாம். மந்திரங்களாக மாறிவிடும், மனசுக்கு திறத்தை கொடுக்கும் மந்திரங்களாக மாறிவிடும். ஆகவே பொதுவான விஷயங்களை மட்டும் எடுத்து சொல்லணும். இந்த அனுபவங்களுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த வாழ்க்கையில் நம்முடைய ஆற்றல் விந்து சக்தி வழியாக மட்டுமே போயிட்டுருக்கா அப்படின்னா கிடையாது. விந்து சக்தி வழியாக போகுது, ஆனால் அதில் மட்டுமே போகுதா அப்படின்னா இல்லை. ஆச்சுங்களா, அது மட்டும் இல்லாமல் 5 புலன்கள் வழியில் அபரிமிதமாக விரயமாகுது. இதை நான் திருமூலர் பாடல் ஒன்று படிச்சுட்டு இருக்கும்போது அதில் ஒரு அழகாக ஒரு உதாரணம் சொல்லியிருந்தார். சிலந்தி வலையின் மையத்தில் சிலந்தி உட்கார்ந்துட்டு எப்படி வந்து அங்கே அதை அந்த சிலந்தி வலையில் சிக்கிற உயிர்களையெல்லாம் போய் 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 அது பிடிச்சி சாப்பிடுதோ, அதே மாதிரி எல்லாம் உள்ள சிவபெருமான், எல்லாம் உள்ள இறைவன் நம்முடைய உடல் உயிரின் மையத்தில் அமர்ந்துட்டு, இந்த உடலின் மையத்தில் அமர்ந்துட்டு ஆச்சுங்களா, 5 புலன்களாக இருக்கும் இந்த வலையில் இருக்கிற வரும் அனுபவங்களை எல்லாம் அனுபவிச்சுட்டே இருக்கிறாரு. பாருங்கள் எவ்வளோ அழகு பாருங்கள். நம் உடலின் மையத்தில் இறைவன் அமர்ந்து நாம் பார்க்கும், நாம் கேட்கும், நாம் சுவைக்கும், நாம் நுகரும், நாம் நினைக்கிற எல்லா விஷயத்தையும் அதை அனுபவிச்சுட்டு இருக்கிறதே இறைவன் தான் ஆச்சுங்களா. அப்போது ஆற்றலை 5 புலன்கள் வழியில் விரயம் செய்யாமல் அதை யார் அனுபவிக்கிறாங்கிறத அறிஞ்சு வாழ்கிறது அறிவு ஆச்சுங்களா. அறிவு அறிவேதான் தெய்வம் என்றார் திருமூலர் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. திருவள்ளுவர் ஆகட்டும், எல்லாரும் அரி ஊ அப்படிங்கிறது, அரி அப்படின்னா அறிந்து கொள்வது, ஊ என்றால் துரியத்தை குறிக்கும், அரி ஊ அப்படிங்கிறது அறிஞ்சிட்டே இருக்கிறது, தன்னை அறிஞ்சிக்கிறதுக்காகத்தான் இந்த பிறவி. அப்புறம் அப்படி பிறவி எடுத்தோன்னே 5 புலன்கள் வழியாக வரும் அனுபவங்களை, இன்பம், துன்பம், துக்கம், துயரம், கவலை எல்லாத்தையும் அறிஞ்சிட்டே இருக்கிறது. அதுக்காகவே ஒரு பிறவியும் கொடுத்து தானே அதுக்குள்ளே அமர்ந்து அனுபவிச்சுட்டும் இருக்கிறான். அந்த அறிவை அறிஞ்சிக்கிறது தான் தவமாக மாறும். அதுக்கு 5 புலன்கள் வழியிலேயே வெளியாற்றலையே அறிஞ்சிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக நமக்குள்ளாக நுழைந்து தவத்தில் நிலைத்து நம்ம வந்து நம்மையே உணரும்போது இறைவனை நோக்கி போக முடியும். வாழ்க வளமுடன். அனுபவங்களுக்குள்ளே வந்துடலாம். அதுவும் பிரம்மச்சரிய அனுபவங்களுக்குள்ளே சகோதரர்கள் இந்த அனுபவங்களை வந்து முடிஞ்சால் தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். படிச்சிடறேன். வணக்கம். விந்து விட்டவன் நொந்து கெட்டான் என்று நாம் அனைவரும் அறிந்திருப்போம். ஆனால் அந்த வார்த்தையை ஆழமாக உணர்ந்தவன் நான். ஏனென்றால் என் வாழ்க்கை முடிவு நிலையின் நுனியில் இருக்கிறது. சுமார் 1 வருடத்திற்கு முன்பு நான் செலிபசி பயிற்சியில் சேர்ந்தேன். விந்துவின் வித்தையை, முக்கியத்துவத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததால் நான் அதை கடைபிடிக்க தொடங்கினேன். விந்து காத்தலே எனது வாழ்க்கையின் லட்சியமாக எடுத்துக்கொண்டு ஒரு கணமும் பிரம்மச்சரியம் காத்து வந்தேன். புதிய புதிய பலன்கள் என்னை வந்து அடைந்தது. வாழ்க்கை மகிழ்ச்சியுடனும் இனிமையுடனும் இன்பத்துடனும் சிறப்பாகவும் இருந்தது. நான் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியடைந்தன. தன்னம்பிக்கையும் தைரியமும் எளிதாக பிறந்தது. இரும்பு கவசமாக என்னை நானே தயார்படுத்தி கொண்டேன். பிரம்மச்சரிய விரதத்தை என்னால் வார்த்தையால் கூற இயலாது. அளவற்ற இன்பங்கள் பெருகின. எனக்குள் பின்பு நண்பர்கள் சமுதாயத்தில் மிகவும் மரியாதையும் அன்பாகவும் பழக விரும்புவார்கள். பள்ளி பருவத்தில் தவறான நண்பர்களால் ஏற்பட்ட பழக்கத்தின் காரணமாக 8ஆம் வகுப்பில் எனது வாழ்க்கையை நான் தொலைத்தேன். பின்பு ஊரடங்கு காலத்தில் எனது வாழ்க்கையை மீட்டெடுத்த எனது ஆறுயிர் அண்ணன் பிரகாஷ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தெரிவித்துக் கொண்டே இருந்தேன்.
12 வருடங்கள் சுய இன்பத்தில் எனது வாழ்க்கையை தொலைத்தேன். பிரம்மச்சரியத்தால் தொலைந்து போன எனது வாழ்க்கையை மீட்டு எடுத்தேன். இடி விழுந்த வீட்டுக்குள் பூச்செடி முளைத்தது போல செலிபசி சேனல் எனக்கு கிடைத்தது. நான் பயிற்சியில் மிகுந்த ஆர்வத்துடனும் வேகத்துடனும் 48 நாள், 90 நாள், 118 நாட்கள் கடந்து வந்தேன். அனைத்து சவால்களிலும் வெற்றி பெற்றேன். பின்பு எனது அழிவு காலமும் துவங்கியது. வீட்டில் பெண் பார்க்க தொடங்கினார்கள். அப்போது நான் வேண்டாம் என்று எவ்வளவோ மறுத்தேன். பெற்றோர்கள் பெண் மட்டும் பார்க்கலாம், திருமணம் நீ சொல்லும் போது செய்து கொள்ளலாம், நடத்தலாம் என்று என் மனதை சமாதானப்படுத்தினார்கள். நானும் சும்மா பார்க்கத்தானே போகிறோம் என்று நினைத்தேன். பின்பு உறவுக்கார பெண்ணை பார்த்தேன். பிறகு காதல் ஆசையும் காம ஆசையும் என்னை தூண்டியது. அந்த பெண்ணின் மீது காதல் வயப்பட்டு பேசத் தொடங்கினேன். மொபைல் காதல் தொடங்கியது. முதலில் ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம் பேசினேன். ஒரு மாதத்திற்கு பிறகு நாளைக்கு 3 மணி நேரம் பேசினேன். இதனால் பயிற்சியில் கவனம் குறைந்தது. தினமும் அதிகாலையிலும் மாலையிலும் பயிற்சி செய்வதை தவிர்த்தேன். பிரம்மச்சரிய விரதத்தை கைவிட்டேன். பிரம்மச்சரிய ஒழுக்கத்தையும் பழக்கத்தையும் தலைமுழுகிவிட்டு எனது ஆற்றலும் எண்ணங்களும் தினம் தினம் காதல் காமம் சிந்தனை நோக்கியே இருந்தது. பிறகு ஒரு சிறு சண்டையால் மன அழுத்தத்திற்கு சென்று விட்டேன். அதை தாங்கக்கூடிய சக்தி எனக்கு இல்லாததால் எனது விந்து சக்தியை இழக்கும் நேரம் வந்தது. பிறகு ஒரு முறை தொடங்கி இருமுறை 3 முறை பல முறை என்று சுய இன்பத்தில் நான் விழுந்து விட்டேன். நான் வாரத்திற்கு ஒரு முறை என ஆரம்பித்து 2 நாட்களுக்கு 1 முறை பிறகு 1 நாளைக்கு பல முறை எனது அறிவு மிக ஆக்ரோஷமாக என்னை சுய இன்பத்திற்குள் இழுத்துச் சென்றது. நான் 8 மாதங்களாக சேமித்து வைத்த ஆற்றல் காதல் மற்றும் காமத்தினால் காற்றில் கரைந்து விட்டது. எனது உடலும் மனமும் நிலையான தன்மையை இழந்து பைத்தியக்காரன் போல என்னை ஆக்கிவிட்டது. அந்த பெண்ணிடம் பேசும்போது எனக்கு அளவு கடந்த சந்தேகங்களும் சங்கடமான நினைவுகளும் வந்தன. நான் என் மீது வைத்திருந்த நம்பிக்கையை முழுமையாக இழந்துவிட்டேன். சந்தேக எண்ணங்களும் அதிகமாக எனது இதயத்தில் நிரம்பிவிட்டது. எனது சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் என்னை ஏமாற்றி வருவது போல நான் ஒரு பித்து பிடித்தவனைப் போல இருந்தேன். எதிர்மறை எண்ணங்கள் அது அதிகமாக தோன்றியது. இதை விடக்கூடாது என்பதற்காக ஒரு மனோதத்துவ நிபுணரை சந்தித்தேன். பிறகு உனக்கு மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி ஒரு 13,000 ரூபாய் பணம் பறித்தார். வாழ்க வளமுடன். வணிக மருத்துவங்கள் இந்த மாதிரி தான் ஆயிடுது ஆச்சுங்களா. நாம் பணம் கொடுத்த பிறகு 3-4 கதைகளை சொல்லி ஏமாற்றி விட்டார். ஹோமியோபதி மாத்திரைகளாக 100 மாத்திரைகளை கொடுத்து விட்டு அனுப்பிவிட்டார். பின்பு அவர் கொடுத்த மாத்திரைகளும் வேலை செய்யவில்லை, கதைகளும் வேலை செய்யவில்லை. வாழ்க்கையை வெறுத்து விட்டேன். பின்பு வருங்கால மனைவியிடம் கல்யாணத்திற்கு பிறகு சண்டைகளும் நான் பேசிய சங்கடமான வார்த்தைகளும் இப்போ நினைத்தாலும் எனக்கு அவமானமாக உள்ளது. மிகவும் கேவலமாக நடந்து கொண்டேன். சிறு சிறு பிரச்சனைக்கு கோபப்பட்டு எனது சுயமரியாதையையும் திருமணத்திற்கு முன்பு நான் இழந்து விட்டேன். சிறு குழந்தையைப் போல திருமணத்திற்கு முன்பே நான் நடந்து கொண்டதால் எனக்கு மரியாதை கிடைக்கவில்லை. பின்பு காதலுக்காக என்னை திருமணம் செய்து கொண்டால் பிறகு திருமண தேதி குறிக்கப்பட்டது. இந்த தேதி குறித்த பிறகு மனம் நொந்து சாகும் தருவாய் வந்தது. முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்பது என்று சொல்வதைப் போல முதல் நிகழ்வு பெண் உறுதி செய்வதற்காக என் உறவினர்கள் நாங்கள் சென்று கொண்டிருந்தோம். அப்போது உறவினர்கள் முன்னே செல்ல நான் பின்னே செல்ல வேண்டிய நேரம் வந்தது. நான் செல்ல வேண்டிய நேரம் தாமதம் ஆனதால் அந்த ஊர் மக்கள் அனைவரும் எனது சகோதரியின் கணவரை மணமகன் என நினைத்தனர். என்னை மணமகன் என நானே கூறிக்கொள்ளும் நிலை அங்கு யாரும் அமையவில்லை, எனக்கும் அமையவில்லை. எனது உடையிலே எளிமையும் தாமதமாக வந்ததால் அனைவருக்கும் முன்னால் நான் அசிங்கப்பட்டேன். எனது மனம் நொறுங்கி உடைந்து போனது. என்னை அனைவரும் கேவலமாக பேசினர். திருமணத்தின் முதல் நிகழ்வே நொறுங்கி போனது. எனக்கு திருமணத்தில் இருந்த விருப்பமே அழிந்து போனது. எனது வருங்கால மனைவியும் கேவலமாக பேசினார். அவளது அம்மாவும் கேவலமாக பேசினார். உறவினர்களும் கேவலமாக பேசினர். அனைவரும் என்னை இழிவாக பேசி தலைகுனிய வைத்தனர். என் வாழ்க்கையில் இப்படி நடக்கும் என்று சிறிது கூட நான் எதிர்பார்க்கவில்லை. சகோதரர் சொல்லும்போது ஏதோ இந்த படையப்பா படத்தில் செந்திலும் ரஜினிகாந்தும் பொண்ணு பார்க்கறக்கு போவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. சகோதரர் பொண்ணு பார்க்கறக்கு போயிட்டு இருக்கிற சமயத்தில் அவருக்கு பதிலாக அவருடைய தங்கையின் கணவரை மாப்பிள்ளையை நினச்சிட்டாங்களாமா. பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து அடுத்தவர்களிடம் மரியாதை குறைவு ஏற்படுகிறது அப்படிங்கிறது. அதுதான் சகோதரர் விந்து விட்டவன் வந்து கேட்டான் இவ்வளோ அழகாக சொல்லிட்டு இருக்காரு. மேலும் பார்க்கலாங்க. கடவுளே எனக்கு எதற்கு இப்படி ஒரு சோதனை என்று நான் கடவுளை திட்டினேன். பிறகு ஒரு அறையில் உட்கார்ந்து அழுது தீர்த்தேன். மனமுடைந்து மண்ணாகி விந்து விட்டதால் நொந்து கெட்டேன்.
நொந்து நூலானேன். பிறகு கடவுளின் இரக்க குணத்தால் நிச்சயதார்த்தம் ஓரளவுக்கு மட்டும் சரியாக நடந்தது. பிறகு தாலி கட்டும் சமயம் பதட்டம் ஏற்பட்டது, கை கால் நடுக்கம் ஏற்பட்டது. வெறும் 10 நாள் பிரம்மச்சரிய விரதத்தில் இருந்து என் மனைவிக்கு தாலி கட்ட வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. தாலி கட்டும் போது கை கால் நடுக்கம் ஏற்பட்டதால் அனைவருமே கேலியாக சிரித்தனர். இத்தாலி கொடியை போடும்போது கொடி தலையில் மாட்டிக்கொண்டதால் அனைவரும் இந்த பிரச்சனையை சமாளிக்க முடியாமல் நான் திணறினேன். இந்த ஒரு சிறு பிரச்சனையை சமாளிக்க முடியாதா உன்னால் என்று கேவலமாக கேள்விகளை என்னிடம் பேசினார்கள். தாலி கட்டிய பிறகு மனம் உடைந்து எழுந்து வந்தேன். கோவிலுக்கு செல்லும் போது தாமதமாக போனதால் எனது நண்பர்களை சந்திக்க முடியாமல் போனது. பிறகு உடல் நலத்தில் மன உளைச்சல் என்னை வாட்டி வதைத்தது. திருமண நாளன்று ஏன் இந்த வாழ்க்கை என்று நினைத்தேன். முதல் இரவு அன்று என் மனைவி மாதவிடாய் காரணமாக ஒரு வாரம் தள்ளி படுத்தார்கள். அதுவும் எனக்கு சரியாக நடக்கவில்லை. மனமுடைந்து போனேன். பிறகு முதல் இரவு என்று ஒன்று வைத்தார்கள். ஆனால் என் மனைவி முட்டாள்தனமாக யாரிடமும் கூறவில்லை. அது தெரியாமல் பெரியவர்கள் முதல் இரவை ஆரம்பித்து வைத்தார்கள். அன்று இரவு எதுவும் நடக்கவில்லை. மாதவிடாய் சுழற்சி இன்னும் நிற்கவில்லை என்பதாக என் மனைவி என் அருகில் வரவில்லை. முதல் இரவு அன்று இருவரும் தனித்தனியாக உறங்கினோம். எனது ஆசையை மண்ணள்ளி போட்டு விட்டார்கள். நான் மிகவும் சோகத்துடனும் கவலையுடனும் உறங்கினேன். பிறகு இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா என்று நினைத்தேன். எல்லோருக்கும் அமைகிறது, எனக்கு மட்டும் மாறவே இல்லை. நான் விந்து விட்டதால் கடைசி வரைக்கும் நொந்து சாக வேண்டியதுதான் என்று புலம்பிக் கொண்டே உறங்கினேன். என் மனைவி உனக்கு மனமுதிர்ச்சி இல்லை என கூறினால், இன்னும் சிறு குழந்தையாகவே இருக்கிறேன் என்று கேவலமாக கூறினால், சிறு காரணங்களுக்காக ஏன் இவ்வளவு வருத்தப்படுகிறீர்கள், புரியவில்லை. திருமணத்துக்கு பிறகு அதிகமாக விந்து இழந்ததால் உடல் சோர்வும் மனசோர்வும் அதிகமாக ஏற்பட்டது. உடல் உறவுகளில் திருப்தி இல்லை. எனது மனைவிக்கும் முழுமையாக சுகத்தை கொடுக்க இயலாதவனாக மாறினேன். எனக்கும் முழுமையாக சுகம் கிடைக்கவில்லை. வாழ்க்கையை நொந்து கொண்டேன். அவள் என்னை கேவலமாக பேசினாள். பிறகு இது என்னடா வாழ்க்கை என்று புலம்புகிறேன். விந்து சக்தியை அதிகமாக இழந்ததால் பெண்களைப் போல புலம்ப ஆரம்பித்து விட்டேன். வாழ்க்கையில் மனைவி அருகில் இருக்கும் பொழுது சுய இன்பம் எதற்கு என்று இனப்பெருக்கத்தில் அதிகம் நேரம் ஈடுபட வேண்டிய நிலை வந்தது. ஒரு நாளைக்கு 5 முறை என்று வேளா வேலைக்கு இனப்பெருக்கத்தில் ஈடுபட்டு அதிகமாகவே வீணடிக்க வீண் நேரம் செலவழிந்தது. எனது மனைவிக்கு தினமும் இப்படி இன்பத்தில் ஈடுபட விருப்பமும் இல்லை. அவள் எனக்கு அறிவுரை கூறினாள். குழந்தைக்காக மட்டும் இன்பம் வேண்டும் என்று கூறினாள். கடவுளின் கருணையால் குழந்தை உருவானது. பிறகு குழந்தை வந்த பிறகு இன்பத்தில் ஈடுபட முடியவில்லை. என் மனைவியை தவிர்த்து விட்டால் என்னை பிறகு எனக்கு இன்பம் கிடைக்காததால் தான் சுய இன்பம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஒரு நாளைக்கு 5 முறை என்று மீண்டும் செய்ய துவங்கினேன். எனது உடலில் உள்ள ஆற்றல்கள் அனைத்தும் வெளியே சிதறிவிட்டது. ஆபாச படங்களும் சுய இன்பங்களும் மீண்டும் என்னை ஒரு வழி ஆக்கிவிட்டது. நீங்கள் பிரம்மச்சரியத்தில் இருந்தபோது காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்று கூறினீர்கள். ஆனால் என் மனம் காதல் வலையில் ஈடுபட்டதால் வாழ்க்கை நாசமாகிவிட்டது. இரவு நேரங்களில் தூக்கம் இல்லாமல் விழித்து இருப்பதால் காம பிசாசி என்னை ஆட்கொண்டு விட்டது. சுய இன்பத்தால் மறுபடியும் நான் என்னை தொலைத்து விட்டேன். பிறகு ஒரு ஆன்லைன் வகுப்பில் சேர்ந்தேன். 5000 என அந்த குரூப்பில் இணைந்து 20 நாட்கள் மட்டும் வகுப்பில் எடுத்தார்கள். பிறகு என்னை கண்டுகொள்ளவில்லை. அந்த வகுப்பு அந்த அளவுக்கு பயனற்ற வகுப்பாக இருந்தது. அவர் சொல்லுவது கடைபிடிக்க மிகவும் கடினமாக இருந்தது. இவர்களும் எனது பணத்தை பறித்து விட்டனர். இன்பத்தில் இருந்து விடுதலை தருவதாக கூறி 20,000 எனக்கு என்னிடம் பறித்து விட்டார்கள். வாழ்க வளமுடன். அன்பான சகோதரர்களே, பிரம்மச்சரியத்திற்கு நோஃபேப்புக்கு அதுக்கு வந்து வகுப்பு எடுக்கிறேன், அதை காப்பாற்றிடுறேன் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஆன்மீகத்தால் மட்டும்தான் பிரம்மச்சரியத்தில் நிலைச்சு நிற்க முடியும். ஆச்சுங்களா, ஆன்மீக பயிற்சிகளால் மட்டும்தான். அதுவும் நம் சித்தர் வழிகளில் உண்மையை உணர்ந்து பிரம்மச்சரியத்திற்கான பயிற்சியான நம்முடைய கலாச்சாரம் அப்படிங்கிறது மிக தொன்மையான மிக மிக வலிமையான கலாச்சாரம் ஆச்சுங்களா. அப்படிப்பட்ட நம்முடைய கலாச்சாரத்தில் தான் பிரம்மச்சரியத்திற்கான பல சூட்சுமங்களை சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. சித்தர் பாடல்கள் எல்லாமே பிரம்மச்சரியத்திற்கான பாடல்கள் தான். அப்போது அதை விட்டுட்டு பொதுவாக டெஸ்டாஸ்டரோன் அது அது இத்தனை மணிக்கேந்திரி அது பண்ணு இது பண்ணுன்ட்டு நீங்கள் யாராச்சும் ஆங்கிலத்துலேயும் நடக்குது, தமிழிலும் சிலர் யாரோ செய்வாங்கன்னு கேள்விப்பட்டேன். அந்த மாதிரி எல்லாம் பண்ணால் நிலைச்சு நிற்கிறது இல்லை, புரிஞ்சுதுங்களா. அதனால உஷாராக இருந்துக்கோங்க. காசு நிறைய இருக்குதுன்னா 4 பேருக்கு தான தர்மம் பண்ணுங்க, கொண்டு போய் இப்படி இறைக்க வேண்டாம் தேவையில்லாமல் ஆச்சுங்களா. நீங்கள் பிரம்மச்சரியத்தில் ஒழுக்கமாக இருக்கிறதுக்கு இறை பக்தியும்
ஆழ்ந்து தவம் செய்யும் ஆற்றலும், 15 நாட்களுக்கு பிறகு விந்துஜெய பயிற்சியும் செஞ்சீங்கன்னா தான் அதுலேருந்து முழுமையாக விடுபட்டு வர முடியும். 48 நாள் கடந்தீங்கன்னா எத்தனை சகோதரர்கள் நம்ம குரூப்பில், 200 நாள், 1000 நாளெல்லாம் கடந்த சகோதரர்கள் கூட இருக்காங்க ஆச்சுங்களா. பல சகோதரர்கள் இன்றைக்கி கூட ஒரு சகோதரர் 108 நாள் கடந்துட்டேன்னா, 300 நாள் கடந்துட்டேன்னா வாழ்த்து சொல்லுங்கன்ட்டு மெயில் அனுப்பிட்டு இருக்காங்க. ஏன் நம்ம தினம் தினம் யாரையும் ஃபாலோ பண்ணுறதில்லை? ஆனால் தினம் தினமும் நீங்கள் ஃபாலோ பண்ணுவதற்கான ஆழ்ந்த சித்தர்கள் வழி பயிற்சிகளை நம்ம கொடுத்து வச்சுருக்கோம். ஸோ தேவையில்லாமல் போய் பண விரயம் செய்யாதீங்க. அப்புறம் உங்களுடைய அனுபவங்கள் வந்து உங்களுக்கு மட்டும்தான் வந்திருக்கு அப்படின்னு நினச்சி நீங்கள் மனசு கஷ்டப்படாதீங்க ஆச்சுங்களா. இது ஒரு சுழல், இது ஒரு சுழல். மாதரை மாயவரும் கூற்றம் என்று ஒன்று, அதாவது பெண்களை காதலித்தாலும் சரி, கல்யாணம் பண்ணிட்டாலும் சரி, அது அது வந்து உங்களுடைய ஆற்றலை விரயம் செய்யும், 5 புலன்கள் வழியிலையும் விரயம் செய்யும் ஆச்சுங்களா. நீங்கள் யமனை போல நினச்சி விலகி நின்னீங்கன்னா தான் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். குழந்தை பேருக்காகத்தான் போதும்னு அவங்களே தான் சொல்லுவாங்க, புரிஞ்சுதுங்களா? உண்மையே அன்பு செலுத்துங்க குழந்தை பேருக்காக, ஓகே. அதுக்கப்புறம் நீங்கள் வலிமையாக 48 நாள் கடந்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ஸ்ட்ராங்காக எடுத்துகிட்டு போக முடியும் சரிங்களா. வருத்தப்பட வேண்டியதில்லை. நீண்ட காலங்கள் நீண்டு கொடுக்கணும், தூண்டு விளக்குன்னு சுடரடியாமல் இருக்கிறோம் ஆச்சுங்களா. இறைவன் நமக்கு நீண்ட ஆயுள் கொடுத்துருக்கான் ஆச்சுங்களா. நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் ஆயிட்டேன் வாழ்க்கையே போச்சுன்னா நினைக்காதீங்க, இன்னும் காலங்கள் இருக்குது, தைரியமாக வாங்க. அப்போது நிச்சயமாக இன்னைக்கு முடியலைன்னா கண்டிப்பாக ஒரு ஒரு இந்த இந்த குழப்பங்கள்லாம் தீர்ந்தோடனே நீங்கள் ஜெயிச்சிடலாம். உங்கள் வாழ்க்கை துணை மாசமாக இருக்காங்க, ப்ரெக்னன்சிக்காக போயிருக்காங்கும்போது உங்களுக்கு அருமையான வாய்ப்பு, அழகாக ஒரு 100 நாள் 200 நாள் கடந்துடலாம். அத்தனை பேர் முன்னாடி கௌரவமாக போய் நிற்கலாம் சரிங்களா. வருத்தமே படாதீங்க, வருத்தமே படாதீங்க. அனைவருக்கும் ஒரு அனுபவமாக இருக்கணும்னு நீங்கள் சொன்னதுனால தான் இது நான் முழுசாக படிச்சுட்டு இருக்கேன். அடுத்து இன்னும் கொஞ்சம் இருக்கு படிச்சிடறேங்க. வளைகாப்பு நிகழ்வு வந்தது, நான் எதிர்பார்த்த நிகழ்வுகள் நடக்கவில்லை, மனமுடைந்து நொந்து போனேன். நான் விரும்பும் உறவினர்கள் நண்பர்கள் அனைவரும் வரவில்லை. எனக்கு ஆசைக்கு இணங்க எதுவும் நடக்கவில்லை. நான் நினைத்தது போல விந்து விட்டதினால் நான் நொந்து சாகிறேன் என்று நான் என் மனதை சமாதானப்படுத்தி கொண்டேன். இன்னும் 1 மாதத்திற்கு பிறகு குழந்தை பிறக்க உள்ளது, அதாவது எனது வாழ்க்கை மாறும் என நம்புகிறேன். என்ன செய்தாலும் இந்த சுய இன்பம் என்னை விடவில்லை. திருமண வாழ்க்கை நன்றாக அமையவில்லை, அல்லது என் லட்சியம் வாழ்க்கையானது நன்றாக அமைய வேண்டும். பிரம்மச்சரியத்தில் நாளையிலிருந்து நான் கடைபிடிக்கப் போகிறேன். 25 வயதில் பாதி தலைமுறை இழந்து விட்டேன், உடல் எடையை வலிமையை இழந்து விட்டேன், மரியாதையை இழந்து விட்டேன், எனக்கு நெருக்கமான பிடித்தவர்களை சுய இன்பத்தினால் இழந்து விட்டேன், நான் இறந்து விட்டேன் என்று நினைக்கிறேன். பிரம்மச்சரிய விரதத்தில் உறுதியாக கடைபிடித்திருந்தால் எல்லாம் இன்பமாக அமைந்திருக்கும். நான் இப்போது மரணத்தின் விளிம்பில் நிற்கிறேன், இனிமேல் நடப்பவையும் நடக்கப் போவதையும் இறைவன் பாதத்தில் வைக்கிறேன். இறுதியாக எனது வேண்டுகோள் சகோதரரே, நான் 2 முடிவுகளை எடுத்துள்ளேன். மது போதை எடுக்கலாம் என்று நினைக்கிறேன், ஏனென்றால் காமபோதையிலிருந்து விடுதலை பெறுவதற்காக. இது சரியா என்று கூறுங்கள் எனது முடிவு. இறுதியாக எனது அறிவுரை, இரவு நேரங்களில் சீக்கிரமாக 9 மணிக்கு உறங்கச் செல்லுங்கள், தனிமை தவிர்த்து விடுங்கள். இது இரண்டும் தான் உங்கள் வாழ்க்கையை சரி செய்யும். விந்துவிட்டவன் நொந்து சாவான், நான் உணர்ந்தேன், உணர்ந்தவன் சொல்கிறேன், சுய இன்பத்தை விட்டு இன்பமாக வாழுங்கள் சகோ. இதில் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன், அதாவது மது போதையில் மூலமாக சுய இன்பத்திலிருந்து தப்பிச்சிடலாம்னு நினச்சிங்கன்னா 5 முறை சுய இன்பம் செஞ்சுருந்தவர் 10 முறை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா மூளை உங்கள் கண்ட்ரோல்ட்டு போயிடும், அப்புறம் பழக்க தோஷம் வந்து சேர்ந்துக்கும் ஆச்சுங்களா. ஆகவே மதுவை, போதை வஸ்துக்களை தவிர்த்துருங்க. மதுன்னு நான் சொல்ல, எந்த போதை வஸ்து மூளையை மழுங்கடிக்கும் வஸ்துவாக இருந்தாலும் தவிர்த்துருங்க. ஒன்று, நீ இந்த கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் வந்துட்டீங்கல்ல, தண்ணீரை மட்டும்தான் நான் குடிப்பேன், நான் செஞ்ச பாவத்துக்கு பரிகாரமாக 3 நாள் தண்ணீரை மட்டும் குடிங்க. உடம்பு அப்படியே சேஞ்ச் ஆகும் கெமிக்கலி ஆச்சுங்களா, பயங்கரமாக சேஞ்ச் ஆகும், தேவையற்ற டாக்ஸின்ஸ் எல்லாம் போகும், கிரேவிங் பயங்கரமாக வரும். என்னவானாலும் பரவாயில்ல, 3 நாள் தண்ணி மட்டும், அதுக்கப்புறம் 3 நாள் பிரம்மச்சரியத்துக்கு கடந்துருவீங்க. அடுத்தது தொடர்ந்து மன உறுதியோடு இருவேளை உணவு, இயற்கை உணவு, அசைவத்தை தவிர்த்துருங்க ஆச்சுங்களா. அப்போது 48 நாட்கள் வரை உஷாராக இருங்க. நீங்கள் சொன்ன மாதிரி 9 மணிக்கு தூங்குங்க. 9 மணிக்கு தூங்குறதுக்கு முடியாமல் இருக்கும், அப்படி இருக்குன்னா காலையில் 3 மணிக்கு எந்திரிங்க ஆச்சுங்களா. 12 மணிக்கு தூங்கினாலும் 3 மணிக்கு எந்திரிங்க. அடுத்த நாள் தன்னை போல 8 மணிக்கு போய் படுத்துருவீங்க. இதுபோல் உங்கள் உடலையும் உங்கள் மனதையும் எப்படி எப்படியெல்லாம் சரி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. உங்களுக்கு கிடைத்த வாழ்க்கை துணை உண்மையிலே கோடியில் ஒருவராகத்தான் இருக்கணும். நீங்கள் ரொம்ப அதிர்ஷ்டம் செஞ்சவர் ஆச்சுங்களா. நீங்களாக உங்கள் வாழ்க்கையில் பல கற்பனைகளை நினச்சி கொண்டு இது போல் ஆயிடுச்சு சரிங்களா. எனக்கு தோன்றியதுலேருந்து நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை துணை வந்து
குழந்தைக்காக மட்டுமே போதும்னு சொன்ன புண்ணியவதி ஆச்சுங்களா. அப்பேற்பட்ட தெய்வத்தை வந்து நீங்கள் நல்லா வச்சு காப்பாற்றணும், அதுக்கு நீங்கள் பிரம்மச்சரியத்தில் வலிமையாக இருக்கணும், புரிஞ்சுதுங்களா. இன்னொன்று நான் சொல்கிறேன், பெண்களுக்கு இன்பம் தருவதற்கு உங்கள் உயிரணுக்களை விரயம் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. அப்போது எப்போ அப்படி இருக்க முடியும் அப்படின்னா, நீங்கள் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக ஒரு 6 மாதம் 1 வருஷம் கடந்திருந்தீங்கன்னா தான் உங்கள் உயிராற்றலையும் உங்களுக்குள்ளேயே வச்சுட்டு எதிரில் வாழ்க்கை துணைக்கும் ஒரு முழுமையான இன்பத்தையும் தர முடியும். அதுக்கான பயிற்சிகளை நம்ம கொடுத்துருக்கோம், ஆகவே சில டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கு, ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் பெண்களிடம் காதலாக பழகினாலும் சரி, ஃப்ரெண்டாக பழகினாலும் சரி, பெஸ்டியாக பழகினாலும் சரி, அது மனைவியாக இல்லாத பட்சத்தில் அது வந்து தவறு. தவறுன்னு சொல்ல உங்கள் உயிரணுக்களை விரயம் செஞ்சிடும். என்ன, நான் போய் உயிரணுக்களை விரயம் செய்யலையே, சும்மா தானே பேசிகிட்டு இருக்கேன், சும்மா தான் இது பண்ணி, ஆனால் அதுக்கான பாதையில் நம்மளை கூட்டிகிட்டு போயிடும். காதல் எனும் உணர்வு வந்துருச்சுன்னா நம்முடைய ஆற்றல் முழுக்க மூலாதார சக்கரத்துக்கு போயிடும். மூலாதார சக்கரம் சுவாதிஷ்டான சக்கரங்கள்ல இருக்கும். அப்போது அவர்கள் ஒருவேளை பிஸி ஆகிட்டோம், அவங்க கூட பேச மாட்டோம் அப்படின்ட்டுலாம் இருந்தாங்க அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு சின்ன கோபம் அப்படியெல்லாம் ஆச்சுன்னா உங்கள் மொத்த ஆற்றலும் மூலாதார சக்கரத்தில் இருக்கும். பெண்களுக்கு 30 நாளைக்கு ஒருக்கா ஆற்றல் விரயம் ஆயிரும் ஆச்சுங்களா. அப்போது பெண்களுக்கு 30 நாளைக்கு ஒருக்காகவோ 28 நாளைக்கு ஒருக்காகவோ மாதவிடாய் சுழற்சியில் அவங்க தணிஞ்சிருவாங்க. ஆனால் நீங்கள் 48 நாள் 100 நாள் அப்படியெல்லாம் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறவர் காதல் வலையில் போய் விழுந்துட்டு எல்லா ஆற்றலையும் மூலாதார சக்கரத்தில் கொண்டு வந்து வச்சுட்டு பெண்கள் பேசாமல் அப்படியெல்லாம் இருந்தாங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாமல் சுயன்பத்தில் மாட்டிக்குவீங்க, புரிஞ்சுதா. அதனால் கரெக்டாக இருங்க, ஒழுக்கமாக இருங்க, அதுதான் வழி. இந்த கலிகாலத்தில் நம்மை மீட்டுக் கொள்வதற்கு இளைஞர்களாக இருக்கும் ஒருவருமே பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க ஆச்சுங்களா. திருமணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம், அதுவரை கரெக்டாக பேசுங்க. ஓ, நான் வந்து இந்த மாதிரியெல்லாம் பேசலை, நான் வந்து அந்த மாதிரி ஒரு காமம் கலந்து பேசினா தான் என்னுடைய வாழ்க்கை துணை என் கூடவே இருப்பாங்க அப்படின்னா அப்படிப்பட்ட வாழ்க்கை துணை வேண்டாம், போட்டுன்னு விட்டுருங்க, புரிஞ்சுதா. உங்களுக்கு மதிச்சு உங்கள் கூட ஒத்து வர்ற துணையை நீங்கள் வச்சுக்கலாம், எல்லாம் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ சகோதரர் இப்போ நீங்கள் போட்ட அனுபவத்துக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கு கிடைத்த வாழ்க்கை துணை உண்மையிலே பிளஸ்டு. குழந்தை இருக்குது, அடுத்த 1 வருடத்துக்கு வந்து அவங்க பிஸியாக தான் இருப்பாங்க, ஆகவே அதுவரை நீங்கள் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங் ஆகிக்குங்க. ஆண்டவன் உங்களுக்கு காலத்தை அருமையாக கொடுத்துருக்குறார் ஆச்சுங்களா. ஆரம்பத்தில் ஸ்ட்ரகிள் ஆகிறது அனுபவமாக எடுத்துக்கோங்க, அனுபவமாக நீங்கள் எடுத்திருக்கீங்க. விந்து விட்டவன் நொந்து சாவான் அப்படிங்கிறது எவ்வளவு அனுபவப்பட்டிருந்தா சித்தர்கள் முதல் கொண்டு சொல்லியிருப்பாங்க ஆச்சுங்களா. இதெல்லாம் கல்வியிலேயே வர வேண்டியது, கல்விகளில் வேறு வேறு விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால இதெல்லாம் விட்டுட்டாங்க. அப்போ எதுவுமே சரியில்லாமல் நிலைமை வந்துருச்சு. மன உறுதியோடு சகோதரர்களை பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக வருவோம். மீண்டும் அடுத்த கேள்வி பதில் எல்லாமே இருக்குது, அதை நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பப்ளிஷ் பண்ணுறேன். வாழ்க வளமுடன்.